வணக்கம் இந்தியா கிளீட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் பேசுகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு ராஜா வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் ஃபேமிலியோடு வந்து ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியான ஒரு படமாக இருக்கும் சூரி நம்மளோட காம்பினேஷனில் வந்து ரொம்ப காமெடியெலாம் இருக்கும் பிரியானந்த் அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் முழுக்க நகைச்சுவையாகவும் பாடல்களும் ரொம்ப இனிமையாகவும் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் ரெண்டு ஊரில் இருக்கிற வெட்டி பசங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற ரெண்டு வெட்டி பசங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பசங்க ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியில் ஏறுற ஒரு சூழ்நிலை வருது அப்படி வெளியாகும்போது அந்த ட்ரெயினில் ஏறுற சுச்சுவேஷன் வருது அந்த ட்ரெயின் வந்து சென்னை போகிற ட்ரெயின் அந்த ரெண்டு பேரோட இதில் வந்து பிரியானந்த அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பேருக்கும் சேர்ந்து அவங்களோட ஒரு ஃபிளாஷ் கேட்டோன்னா அதில் வந்து கொஞ்சம் கதையை ஆரம்பிக்கும் இந்த படம் வந்து ட்ரெயின் எபிசோடு கொஞ்சம் நிறையா வருது என்னென்னா ட்ரெயினில் தான் வந்து ஒரு கதையை ஸ்டார்ட் ஆகுது இப்போ எங்களுக்கு வந்து ஊரில் நானும் சூரியன் ஊரில் சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு சூரியக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை இல்லை ஊரே வந்து துரத்திட்டு வரும்போது நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரெயினில் ஏறுறோம் ட்ரெயினில் ஏறல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நடக்கிற சம்பவங்கள் இவங்க ட்ரெயினில் கலாய்க்கிறது எல்லாம் இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணால் அந்த பொண்ணு தான் பிரியானந்து அங்கே மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே ஒரு நட்பாகுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இவங்க போய் காப்பாற்றும் போது அவங்க ஒரு அவங்களோட கதையை சொல்கிறாங்க கதையை சொல்லும்போது ஐயோ ஏன்னா ரெண்டு பேரும் வேலையே இல்லாத வெட்டி பசங்க அப்போ வந்து சும்மா ஏறினாங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அதனால அவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்ய போய் அதில் வந்து கதையை ஸ்டார்ட் ஆகும் இதில் முழுக்க முழுக்க நிறையா வந்து ட்ரெயின்லேயே நடக்கும் சூரியன் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்க வேண்டி தான் ஏன்னா காமெடி நல்லா பண்ணுறாப்புல அதனால வந்து ரெண்டு ராஜாவில் வந்து எந்த ராஜா பிடிக்குன்னா சூரிய அதாவது ராஜாவே இல்லைன்னா கூட எல்லாருக்குமே குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே சூரிய பிடிக்கும் அது சூரியன் சொன்னதில் அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கும்பல் வர்றது சகஜம்தான் அதுவும் வந்து கிராமங்களெலாம் எடுக்கும்போது அவங்க வந்து ஷூட்டிங் பார்க்கணுன்னு ஆர்வமாகவே நிறைய பேர் வருவாங்க அது வந்து ஃபில்லாம் கிளியர் பண்ணி பண்ணுறது அது யதார்த்தமாக நடக்கிறவங்க ஊரில் ரெண்டு ராஜா இந்த படம் வந்து நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு வந்து இமான் சார் அவர்களோட இசையில் அனைத்து படங்களுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு காமெடி சூரியோட காமெடி கே கே வேணாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பிரியானந்த் சிங்கமுத்தண்ண நாசர் சார் என்ன நிறைய வந்து நடிச்சிருக்காங்க படம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பா பார்க்குற நல்ல படமாக இருக்கும் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் நவம்பர் ஏழு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து கண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஏற்கனவே நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு அந்த வரிசையில் இந்த படமும் அவரோட ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும் கண்ணன் சார் டைரெக்ஷனில் அந்த படத்தை மைக்கேல் ராபன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவரோட கம்பெனியில் இது வந்து ஏழாவது படம் அதனால் ஏழாம் தேதி இந்த படம் ஆக இருக்குது எல்லோரும் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச நல்ல படமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஹாய் இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு ஊரில் ரெண்டு ராஜா படத்தை பற்றி உங்கள் நான் பேச போகிறேன் ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இந்த ஸ்கிரிப்டு முதல்ல வந்து என்னோடய ஒன் ஸ்கிரிப்டு கதை திரைக்கதை வசன இயக்கம் இது வந்து ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இது மாதிரி ஒரு படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு மூவிங்கிலே இருக்கணும் ஒரு தமிழில் நிறைய படங்கள் வந்திருக்கு பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ட்ரெயின் பேக் ட்ராப் ஒரு தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வர ஒரு ஒரு ட்ரெயினில் ஒரு மூணு பேர் மீட் பண்ணுறாங்க அதாவது அழகுன்றது விமல் மைக்கேல்ன்றது சூரி பிரியா அவங்க பிரியான்ற பேர்லேயே வராங்க இந்த மூணு பேரும் அந்த ட்ரெயினில் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த சந்திப்பு அவங்களுடைய லைஃபையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுது அவங்களுக்கு அவங்களோட டார்கெட் என்ன எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அந்த டார்கெட் அவங்க அடைஞ்சாங்களா இல்லையான்றது தான் இந்த ஸ்கிரிப்டோட பேசிக் கண்டென்ட் இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மூவிங் ட்ரெயின்லேயே இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆன் ரோட் ஒரு கார் ஒரு சேஸ் ஒரு ஆக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லாக இருக்கும் லவ் இருக்கும் எல்லாமே வந்து சட்டில்டாக இருக்கும் முதல்ல நாங்கள் டைட்டில் வேறு தான் வச்சுருந்தோம் சக்கரன்னு வச்சுருந்தோம் பட் ஆனால் எங்களுக்கு வந்து சூரிய வந்து அப்போ டேட் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் லேட்டராக ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணார் சதீஷ் வந்து கத்தியில் பிஸியாக இருந்ததுனால அவரால் பண்ண முடியல ஆக்சுவலாக விமல் சதீஷ் தான் பண்ணதா இருந்தது சதீஷ் வந்து கத்தி படம் டேட் கிளாஷாக ஆச்சுனால சத்தி சதீஷ்க்கு பதில் சூரிய வந்து ஜாயின் ஆனார் அப்போ சூரிக்கும் ஒரு படம் கேன்சலாக இருந்தது ஸோ அப்போ சூரிய வந்ததுக்கப்புறம் விமல் சூரி காம்பினேஷன் ஆல்ரெடி பெரிய ஹிட் ரெண்டு பேருமே வந்து நிறைய தேசிங் ராஜா நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆனோன்னு டைட்டில் வந்து இப்படி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஊரில் ரெண்டு ராஜா ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு ராஜா இருந்தால் என்ன மக்களமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு டைட்டில் டைட்டில வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் ஒரு படத்துக்கு ஏன்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கூட்டு வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து டைட்டில் என்னோடய படங்கள் ஜெயம்கொண்டானாக இருக்கட்டும் கண்டேன் காதலை வந்தான் வென்றான் எல்லாமே வந்து ஒரு டைட்டில் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் ஸோ ஒரு ஊரில் ரெண்டு ராஜா எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த கதைக்கு இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டு ஒரு படம் தான் எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஹீரோ விமல் அப்படிலாம் இல்லை ஒரு ரெண்டு கேரக்டராக தான் வாழ்ந்துருக்காங்க விமல் வந்து ஒரு கேரக்டராக தான் வாழ்ந்துருக்காரு விமலும் சூரியன் ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்றதுனால அவங்களுக்குள்ள எந்தவித ஈகவும் இல்லை ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ப்ளஸ் ப்ரியா ஒரு அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தாங்க அவங்க ஒரு மூணு பேருமே வந்து ஒரு அந்த கதையோட கேரக்டர் தான் இருந்தாங்க ஸோ மூணு பேருமே இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்க ஸோ விமலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் அந்த படத்தில் அவரோட லுக்கு ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அவர் ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கணுன்றது நம்ம கவனமாக இருந்தோம் ஸோ விமலுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் பின்னாடி படங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் விமல் இல்லாமல் சூரி பிரியா ஆனந்த் தம்பி ராமையா தம்பிராமையா சார் வந்து நான் ஆல்ரெடி கண்டென்ட்காகலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி குட் ஆர்டிஸ்ட் அவருக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுதியான ஒரு பர்சன் வந்து தம்பிராமையா சார் அப்புறம் நாசா சாரை பற்றி கேட்கவே வேண்டாம் என்னோடய படத்தை சேட்டை படத்துலேயும் அவர் ஒர்க் பண்ணார் தேவர் மகனுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய மீஸை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் பேசி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவ்வளோ கலக்கியிருக்காரு நாசர் சார் அப்புறம் பாலாசிங் பண்ணியிருக்காங்க அனுபாமா குமார் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க நாசர் சார் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஒரு அப்புறம் வந்து ஒரு கேமியோ ரோலாக வந்து விஷாகா சிங் அண்ட் இனியா ரெண்டு பேருமே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ ஒரு பெரிய ஸ்டார் பட்டாலுமே இந்த படத்தில் இருக்கும் குக்கூர் சாங் அந்த சாங்குக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாய்ஸ் தேவைப்படுது இமான் சாரை நாங்களும் டிஸ்கஸ் பண்ணும்போது இமான் சார் தான் அந்த ஐடியா கொடுத்தார் ஒரு இந்த வாய்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின் போது அவர் தான் வந்து லக்ஷ்மி மேனை சஜெஸ்ட் பண்ணார் ஏன்னா ஆல்ரெடி அவர் கும்கி இன்டர்வியூவில் அந்த பொண்ணு பாடி கேட்டிருக்காரு சடனா அவருக்கு அந்த ஐடியா தோணுச்சு சார் சொன்ன உடனே நாங்கள் நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் உடனே கூப்பிட்டு ஜஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணலாம் தான் நாங்கள் லட்சுமி மேன கூப்பிட்டு வர வச்சு பார்த்தோம் பட் ஆனா அவங்க வந்து பாட ஆரம்பித்தது உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க கலக்கிட்டு போயிட்டாங்க உண்மையிலே நான் வந்து அந்த சாங் பெரிய ஹிட் ஆந்ததுக்கு லட்சுமி மேனன் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ளஸ் இந்த ஐடியா கொடுத்த இமான் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு அஞ்சு சாங் ஏன்னா ஒரு படத்துக்கு பெரிய பேக் போன் சாங் தான் தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய சக்தின்னு கூட சொல்லலாம் இமான் சார் வந்து பேசிக்காகவே வெரி சின்சியர் பர்சன் அவருடைய எல்லா படங்களும் வந்து அவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்து ரொம்ப ஒரு நிதானமாக ஒரு இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு அப்புறமா வந்து ஒரு பாடல் வரிகள் கேட்கக்கூடியவங்க இருக்கட்டும் ஒரு மெலோடியாக இருக்கட்டும் ஒரு இளையராஜா சார் வித்யாசாகர் சார் அதுக்கு பிறகு இமான் சாரை சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் ஒரு அஞ்சு சாங்கும் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது சாங் வந்து எல்லா சாங்கும் ஹிட் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்கள் வந்து யுகோபாரதி ஏக்நாத் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது ஜெயங்கொண்டான் கொண்டான் கண்டேன்கா ஒரு ஓன் ஸ்கிரிப்ட் ஒரு ரீமேக் ரெண்டும் செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் டூ இயர்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த டூ இயர்ஸில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சேலஞ்சிங்காக இருந்தால் நான் பண்ணேன் நான் அதனால் எனக்கு ஜப்பிமேட் சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அதனால் கண்டென்ட் காதலை பண்ணேன் நான் எனக்கு கேட்டால் ரீமேக் படம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு என்னோடய ஓன் ஸ்கிரிப்ட் இருக்கும்போது எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தேட்டருக்கு வந்து பார்த்து பார்த்துட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தாலே அந்த படத்துக்கு ஒரு பெரிய மார்க் போட்டுடுறாங்க ஆனால் நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைக்க வேண்டியதாக இருக்குது ரீமேக் படத்துக்கு ஏன்னா கம்பேரிசமாக இருக்குது அந்த படத்தில் அது இருந்தது இந்த படத்தில் அது இல்லை போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை கேட்டால் ரீமேக் விட ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த படம் பண்ணுறேன் அதுவும் என்னோடய ஓன் ஸ்கிரிப்ட் தான் பொதுவாகவே மெட்ராஸில் லொக்கேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இன்றைக்கி ஒரு படம் பண்ணணுன்னா ஒரு டேரக்டருக்கு மிகப்பெரிய சேலஞ்சு ஸ்கிரிப்ட் ப்ரொடியூசர் ஹீரோ இதெல்லாம் தாண்டி லொக்கேஷன்ஸ் அதுவும் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணுறதுட்டு இட்ஸ் நாட் பாசிபிள் ஏன்னா வந்து ஒரு பப்ளிக் வர ஏரியா அவங்கள வ வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஏவிஎம் செட்டுக்குள்ளே போட்டோம்னா அது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் பப்ளிக் யாரும் வர மாட்டாங்க ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது பப்ளிக்கு வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அது ஸோ ஒரு விமல் சூரி இவங்களாம் ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட் பிரியானந்த் இவங்களாம் வச்சுட்டு ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஷூட்டிங் பார்க்க வந்துட்டாங்க யாருக்குமே எந்த வித ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த ஷெட்யூலை முடிக்கணும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து எனக்கு அந்த ட்ரெயினும் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொன்னால் மைக்கேல் ராயப்பன் சார் பட்டத்து யானை நாடோடிகள் நல்ல நல்ல படம் பண்ண புடிசர் ஏன்னா ஒரு விமல் படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது அதை தாண்டி இந்த படம் பண்ணியிருக்காரு பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி அந்த ஒரு குவாலிட்டி வரணுன்றதுக்காக அவ்வளோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு மைக்கேல் ராய்பன் சாருக்கு அப்புறம் இமான் சார் ஒரு நல்ல சாங் போட்டு கொடுத்துருக்காரு என்னோடய கேமராமேன் பிஜி முத்தையா கண்டெயின் காதலேருந்து ஒரு நாலு படமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பிஜி முத்தையா அப்புறம் எடிட்டர் எல்லா டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆர்டிஸ்ட் அவளோட கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக ஃப்ரீயானது அவங்க வந்து ஒரு எந்த வித ஈகோ இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் எங்கள் ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு என்னவோ அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக இந்த படத்தில் எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பீமல் பிரியானந்த் சூரி இன்றைக்கி லீடிங்கில் இருக்கார் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு படம் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு வந்து படம் பார்த்துட்டு வெளியில் போகும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கார் ஒரு ஏமாற்றம் இருக்கார் சந்தோஷமாக ஒரு படம் பார்த்துன்ற ஒரு திருப்தி இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் ஒரு சொல்லியிருக்கோம் அது வந்து இன்றைக்கி இன்றைக்கி கண்டிப்பாக தேவை எல்லாருக்குமே தேவை அது என்னன்றது நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தா புரியும் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு ஊரில் ரெண்டு ராஜா டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ